தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கடும் நிதி நெருக்கடியிலும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உள்ளிட்டவற்றை வழங்கியதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தேசிய செட்டியார் பேரவை நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா பாராட்டு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் கொண்டு வந்த இல்லம் தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம் உள்ளிட்ட திட்டங்கள் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறிய அவர், தேனியில் உள்ள கண்ணகி கோயில் உள்ளிட்ட 4 கோவில்களை சீரமைக்க 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததற்கு நன்றி தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் கண்ணகி கோயில்களை சீரமைத்து அதை திறம்பட செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். அவர் தீர்மானித்த பணியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் செய்வது மனதிற்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அமர சிம்மேந்திபுரம் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த போட்டியில் மதுரை, ராமநாதபுரம், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பங்கேற்றன. நடுமாடு, கரிச்சான் மாடு, பூஞ்சிட்டு மாடு என 3 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசும் சிறப்பு கோப்பைகளும் வழங்கப்பட்டன. இந்த போட்டியை 100,000+ பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மங்காடு நாகராஜா கோவிலில் மஞ்சள் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மங்காடு நாகராஜா திருக்கோவிலில் ஆயுள்ய தினத்தையொட்டி 1000+ பெண்கள் குடும்பத்துடன் பொங்கலிட்டனர். குழந்தை பாக்கியம் வேண்டியும் நோய் நொடிகள் தீர வேண்டியும் 1008 பானைகளில் மஞ்சள் பொங்கலிட்டு சாமி தரிசனம் செய்தனர். ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் தகுதி பெறவில்லை என்றால் உலகம் முடிந்துவிடப் போவதில்லை என்று கேப்டன் தோனி கருத்து தெரிவித்துள்ளார். டெல்லிக்கு எதிரான ஆட்டத்தில் அபார வெற்றி பெற்ற நிலையில் மீதமுள்ள 3 போட்டிகளிலும் சிஎஸ்கே வென்றால் பிளே ஆஃப் வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. இதுகுறித்து போட்டியின் முடிவில் பேசிய தோனி, நிகர ரன்ரேட்டை பற்றி யோசிப்பது உதவாது என்றும் ஐபிஎல்லை ரசிக்க வேண்டும் என்றும் கூறினார். மீதமுள்ள 3 போட்டிகளில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றால் நல்லது என்றும் தோனி கூறினார். மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க தமிழக அரசு அமைத்த குழு இதுவரை தனது பணியை தொடங்கவில்லை என்று தெரிகிறது. மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை நாடு முழுவதும் அமல்படுத்த தீவிரம் காட்டி வருகிறது. இதில் தெரிவிக்கப்பட்டுள்ள பல்வேறு அம்சங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழக அரசு, மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி ஒரு குழுவை அமைத்தது. டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி முருகேசன் தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவில் கல்வியாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு அமைக்கப்பட்டு 1 மாதத்தை கடந்த நிலையில் அவர்களுக்கு அலுவலகம் எதுவும் அமைக்கப்படவில்லை. இதனால் மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க அமைக்கப்பட்ட இந்த குழுவினர் இதுவரை எந்த பணியையும் மேற்கொள்ளவில்லை.